வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்முடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 3 உடைய லாஸ்ட் நாள். இன்னையோட நம்முடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 3 வின் பண்ண போகிறவங்களுக்கு டீனா டெய்லி நேச்சர் அண்ட் வீடிஸ் ஆயுர்வேதிக்கு இவங்க தான் கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து 5 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால் ப்ளீஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த 30வது நாள், இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க, நாளைக்கு நம்மளுக்கு 30வது நாள், ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து நீங்கள் இது உங்களுடைய வீடியோ வந்து வெயிட் லாஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி வீடியோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நான் சொன்ன வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 3@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து வின்னர் யார் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் ஐடி கொடுத்துடுறேன். ஸோ 4ஆம் தேதி நைட்டுக்குள்ளே எனக்கு வந்து உங்களுடைய வீடியோ சேர்கிற மாதிரி நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க. நாளைக்கு தான் 4ஆம் தேதி, அதாவது நம்மளுடைய 30வது நாள், அதாவது நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 3 30வது நாள் தான் 4ஆம் தேதி. ஸோ அந்த நைட்டு 4ஆம் தேதி நைட்டுக்குள்ளே எனக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிருங்க. அதிலேருந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வின்னர்ஸ் யார் அப்படின்றத சொல்லிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்மளுடைய மோட்டிவேஷனுக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான், 30வது நாள் வந்தாச்சு. ஸோ இந்த 30 நாளையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 29 நாள் பண்ணியாச்சு, 30வது நாள் எங்களுக்கு பணம் தெரியாத சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஸோ இதையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து சில பேருக்கு ஆசை இருக்கலாம் இந்த சீட் டே ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1 மாதமாக நம்மளுக்கு பிடிச்ச உணவெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டு இந்த சீட் டே வந்து பிளான் பண்ணியிருப்போம். அதனால் 1 நாள் மட்டும் சீட் டே வந்து நம்ம என்னென்ன சாப்பிடுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் கண்டினியூவாக வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 1 நாள் சீட் டே சூப்பராக பிளான் பண்ணுங்கள். பிடிச்ச எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய டயட்லாம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் மட்டும், இப்போ 1 நாள் நம்ம வந்து ஹெவியாக சாப்பிட்டோம்ல, அதனால் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க, சுடு தண்ணியாக குடிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே 1 நாள் பண்ணுறதுனால. அது அப்படியே நம்ம கண்டினியூவாக நம்ம வந்து சீட் டேவாக போயிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வெயிட் வந்து திருப்பி ஏறிடும். ஸோ 1 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உடம்பு இழைச்சிருக்கீங்க, அதனால் வந்து ஒரே 1 நாள் நீங்கள் சீட் டே அப்படின்னு பிளான் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு மற்ற நாள் திருப்பியும் கண்டினியூ பண்ணி நீங்கள் நினச்ச வெயிட்டை அடையிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இந்த 1 வாட்டி நம்மளுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு வெயிட்டு தானாக ஏறிடும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது வெயிட் ஏறுறது. 1 நாள் வந்து திடீர்னு நம்ம யாராவது கேட்கும் போது தான் நினைப்போம், ஓ நம்ம திருப்பி வெயிட் போட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்தவங்க வந்து என்ன இவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு இனிமேல் நம்ம இடம் கொடுக்கவே வேண்டாம். அதனால் வந்து கண்டினியூவாக அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் நினச்ச வெயிட்டை வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போவுமே லைஃப் லாங் சந்தோஷம்தான். ஸோ எல்லாருமே வந்து உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க, ஓ இவங்க வந்து முடியாது முடியாது முடியாதுன்னு நம்ம சொன்னோம், பட் இவங்க வந்து அந்த விஷயத்தை என்னால் முடியும்னு முடிச்சே காமிச்சிட்டாங்க, இவங்க ஒரு உதாரணம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. உங்களை வந்து கீழே கிண்டலாக பேசினவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உதாரணமாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸை வந்து கண்டினியூ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்போயும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி நான் நினச்ச வெயிட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குற நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய டயட்குள்ளே போயிடலாம் வாங்க. காலையில் எப்போ போல எழுந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறு க்ளீனாக இருக்கணும், அதுக்கப்புறமா ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1 to 1.5 லிட்டர் அளவுக்கு நல்லா வார்மாக தண்ணி குடிச்சிருங்க. சுடு தண்ணி வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 இடியாப்பம் அப்படின்னு அதுவே போதும், 2 இடியாப்பம் சாப்பிடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பாலோ இல்லை வந்து நீங்கள் தேங்காய் பூ தூவி சாப்பிட்றதோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்களோ அதை போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் இடையில வந்து ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய லஞ்சு. ஸோ இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கணும். லஞ்சுக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதையே நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி அதிகமாக ஆயிலு அதிகமாக எண்ணெயில் பொரிச்சது மைதா ஐட்டம் இந்த மாதிரி மட்டும் வேண்டாம். மற்றபடி வீட்டில் ஹெல்தியாக கீரை காய்கறி இந்த மாதிரி எது செஞ்சாலும் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பாடு அளவாக எடுத்துக்கோங்க. ரசம் இதெல்லாம் நல்லா கொள்ளு ரசம் என்னென்னவோ வித்தியாச வித்தியாசமான ரசமெல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் செய்கிற போது. ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு அதை ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டின்னர். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோர் குடிக்கலாம். மோர் வந்து நல்லா குடிக்கலாம். நான் வந்து சீசன் 1 கூட சொல்லியிருப்பேன், தண்ணியில் வந்து இது தயிரை கலந்து வச்சுக்கிட்டு நல்லா மோராக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு குடிச்சிட்டே இருங்க நாள் முழுக்க அப்படின்னு சொல்லி. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காத சமயத்தில் நான் அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு தான் குடிப்பேன்.
அது மாதிரி பண்ணலாம். ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா எதனா சுண்டல் நீங்கள் வேக வச்சு கொஞ்சமாக தாளிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் இதையும் முடிச்சுருங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய டின்னர். டின்னருக்கு வந்து இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து 2 பழம், அதாவது ஆப்பிளோ, கொய்யாப்பழமோ, வாழைப்பழமோ, பப்பாளியோ, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நல்லா பூண்டு பால் அப்படி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து சூப்பராக வெயிட் லாஸ்க்கு சம டயட்டோட கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் தண்ணி தான் குடிக்கணும். இப்போ நம்மளுடைய ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோவில் சொன்ன ஒர்க் அவுட் மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். பட் வந்து நீங்கள் கூட டயட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து 1 செட்டுக்கு 30, அது மாதிரி 3 செட் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்பீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் பிளாங்க் பொசிஷன் போயிட்டு இப்படி கை மேலே இருக்கு இல்லையா, ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் ஒரு கால் மாற்றி ஒரு கால் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே இப்படி கையை வந்து நீங்கள் சும்மா இப்படி அப் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபுல் பாடி குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து அதே தான் பண்ண போகிறோம், பட் ஒரு குட்டி ஜம்ப் கொடுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்படி ஃபுல் பிளாங்க் வந்துட்டு திருப்பி உள்ளே ஜம்ப் பண்ணிவிட்டு திருப்பி எந்திரிச்சு ஜம்ப் பண்ணணும். இந்த 3 எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணால் போதுமே உங்களுக்கு வந்து தொடப்பகுதி, வயிறு, இடுப்பு, கை இந்த மாதிரி எல்லாமே குறையும். ஸோ அடுத்து வந்து இப்போ தம்பிள்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்டர் கேனில் நீங்கள் மணலோ இல்லை கல்லோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வெயிட் தூக்க முடியுமோ அதை பொறுத்து. ஸோ இது வந்து 1 கிலோ 1 கிலோ தம்பிள்ஸு. தம்பிள்ஸ் வந்து அப்படியே மொல்லமாக ஷோல்டர் வரைக்கும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் மொல்லமாக நீங்கள் கீழே விடணும். இதுவும் வந்து நீங்கள் 3 செட்டாக பண்ணுங்கள், 1 செட்டுக்கு 30. ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது அந்த கை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக குறையும். அடுத்து வந்து அப்படியே ஸ்லோவாக உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு சைடில் வந்து கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிட்டு அதுக்கப்புறமா மொல்லமாக இறக்கணும். இதுவும் வந்து நீங்கள் 30 30 தான் 3 செட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாவே போதும். அடுத்து அப்படியே முன்பக்கமாக கைகளை வந்து ஷோல்டர் லெவலுக்கு நம்ம கையை மேலே இப்படி உயர்த்திட்டு அதுக்கப்புறமா மொல்லமாக கீழே இறக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கையை குறைக்கிறதுக்கு, அந்த ஆர்ம்ஸ் பகுதியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது எக்ஸசைஸு. இல்லை காலையில் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி எக்ஸசைஸ் பண்ணலாம். 12:30 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா 5:30 நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து வந்து இப்படி கையை பார்த்திங்கன்னா மேலே மொல்லமாக கொண்டு போயிட்டு 2 தம்பிள்ஸும் இப்படி முட்டிட்டு திருப்பி அப்படியே மொல்லமாக ஷோல்டர் லெவலுக்கு நீங்கள் இறக்கணும். அது 3 செட்டு. அதுக்கப்புறம் 2 தம்பிள்ஸையும் ஒன்றா வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட ஹெவி வெயிட்டில் தம்பிள்ஸ் இருந்துச்சுனாலும் 2 கையிலையும் சேர்த்து நம்ம பண்ணுறதுனாலும் நீங்கள் அந்த 1 தம்பிள்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்தே எனக்கு 2 கிலோ தான் வருது, ஸோ இது எனக்கு பத்தலை அந்த வெயிட்டு. அது வந்து இப்படி 2 கையும் பின்னாடி அப்படியே மொல்லமாக இறக்கிட்டு அதுக்கப்புறமா கையை மொல்லமாக மேலே லிஃப்ட் பண்ணணும். 3 செட்டு. அடுத்து வந்து இடுப்புக்கு. இடுப்புக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இடம் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிறது நம்மளுக்கு சூப்பராக தெரியும். அந்த இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி வரும், ஓகே நம்மளோட இடுப்பு சைடு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் வரும் பாருங்கள், அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அது செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் நல்லா தெரியும். ஸோ உடம்பு வந்து நம்மளுக்கு சைடில் தான் பெண்ட் பண்ணணும், முன்பக்கமாக பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து வாட்டர் கேனில் கூட ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் 3 செட் அப்படி பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய பட்டக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா தொடைப்பகுதி, இது குறைகிறதுக்கு. ஸோ ஸ்குவாட்டு, ஸ்குவாட்டு வந்து நம்ம எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். சும்மா 1 25 50 இந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சும்மா ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்போது கூட நம்ம பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவங்கள வந்து கவனிச்சிக்கிட்டே இந்த ஸ்குவாட்லாம். ஸோ நம்ம வந்து நார்மல் ஸ்குவாட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜம்ப் ஸ்குவாட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து அப்படியே ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் 1:20 தான் முடியுது அப்படின்னா எழுந்திரிச்சிட்டு திருப்பி 1:20 திருப்பி 1:20 அந்த மாதிரி 1 செட்டுக்கு 3 முறை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தைஸ் பகுதி குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து இப்படியே ஸ்குவாட் பொசிஷன்லேயே உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ
மனசுக்குள்ளேயே நம்பரை எண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 30 முறை முடியுதா எழுந்துச்சிட்டு திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணணும். அது மாதிரி ஒரு 3 முறை. இப்போ வந்து வயிறுக்கு பண்ணிடலாம். இன்னொன்று வந்து எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன், சிசேரியன் எனக்கு வந்து சிசேரியன் தான், பட் நான் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி காட்டுறது, அதாவது நான் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. எப்போ எப்போ முடியுதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கொஞ்சம் பயம் இருக்குது, பயத்தோடு தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து வலியெலாம் கிடையாது தையல் போட்ட இடத்துல, இருந்தாலும் எனக்கு பயம் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு சிசேரியன் இவங்க பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றது பண்ண வேண்டாம். எதாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு உங்களுடைய உடல்நிலை வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ அதை பொறுத்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து சிசேரியன் அப்படின்றது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் தையல் வெளியிலையும் தையல். எனக்கு வந்து சில சிஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க 1 இயருக்கு அப்புறமும் எனக்கு தையல் போட்ட இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, 1 வருஷத்துக்கு அப்புறமும் வலிக்குதா அப்படின்னு. அதனால தான் நான் இதை அடிக்கடி சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இல்லை, நார்மலாகவே எனக்கு வந்து 1 இயருக்கு அப்புறமும் வலிக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க சில பேர். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பெயினும் இல்லை, உங்களுடைய டாக்டர் உங்களை பண்ணலாம் எக்ஸசைஸ் அப்படி சொல்கிறாங்க, அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னா வாக்கிங் பெஸ்ட்டு. அழகாக நீங்கள் வாக்கிங் பண்ணிவிட்டு டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக குறைஞ்சிரும். இந்த 10,000 ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ எங்களோட ரதி அண்ணி சொல்கிறாங்க எனக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் சூப்பராக தெரியுதுடா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டெப் கவுண்டிங் வாட்சை நீங்கள் கையில் கட்டிட்டு அதில் வந்து ஒரு 10,000 கனெக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நாள் முழுக்க நம்ம நடக்கிறது வேலை செய்யறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே அவ்வளோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு கூட பண்ணலாம். அடுத்து இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளாங்க். எல்லா எக்ஸசைஸுமே நான் ஆல்ரெடி வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி சிசரியன் பண்ணவங்களுக்காக பேசினேன். ஸோ ஃபைனலாக பிளாங்க்கு, பிளாங்க்கு பண்ணிவிட்டு பிளாங்க்கு வந்து ஒரு எடுத்த உடனே கொஞ்சம் தான் வரும் நம்மளுக்கு செகண்ட்ஸ் கணக்கில், போக போக 1 நிமிஷம் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதையே வந்து ஒரு 5 முறை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து சவாசனா எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சவாசனாவும் நீங்கள் ஃபைனலாக செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அதாவது இன்றைக்கி நாளுக்கான ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும், திருப்பி ஏறாமையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதோட முடிஞ்சாலும் நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வெயிட்டை உங்கள் எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.